ஸ்லேங்கூரில் மே 17ஆம் தேதி வரை எம்சியு அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பத்தாலின் ஜெயாவில் 4 இடங்களில் சாலை தடுப்பு பரிசோதனையை போலீஸ் தொடர்ந்து நிலைநிறுத்தும். பத்தாலின் ஜெயா மாவட்டத்தில் சுங்கை புலோ, கோத்தா டமன்சாரா, டமன்சாரா மற்றும் சுபாங் டோல் சாவடிகளில் சாலை பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பத்தாலின் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முமார் ஃபக்ருடின் அப்துல் அமீத் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலை துடைத்துளைக்கும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்லேங்கூரில் எம்சியு அமல்படுத்தப்பட்ட 6 மாவட்டங்களிலும் பிரசர்ணா மலேசியா பிராட்டினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் அனைத்து ரயில் மற்றும் பஸ் சேவைகள் வழக்கம் போல காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை செயல்படும். மேலும் எல்ஆர்டி, எம்ஆர்டி, மோனோரயில் ஆகிய சேவைகளும் வழக்கம் போல இருந்து வரும் என எல்ஆர்டி நடவடிக்கை பிரிவின் நிர்வாக அதிகாரி அஸ்மி முமார் ஜைன் தெரிவித்தார். கிளனா ஜெயாவுக்கான எல்ஆர்டி சேவை பரபரப்பான நேரத்தின் போது 3 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், சுங்கை புலு காஜாங் எம்ஆர்டி சேவையில் பரபரப்பான நேரத்தில் 4 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் அதன் சேவை இருக்கும். முதல் முறையாக அஸ்ட்ராஜெனகா கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்கள் 12 வாரங்கள் கழித்து இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக்கொள்வார்கள். இந்நிலையில் 12 வாரங்களுக்கு முன்பாகவே இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டிருப்பவர்களின் தேதிகள் மாற்றப்படும் என JKJAV எனப்படும் கோவிட்-19 தடுப்பு மருந்தின் கையிருப்பை உறுதி செய்யும் செயற்குழு தெரிவித்திருக்கிறது. மலேசியா இம்மாதம் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் அஸ்ட்ராஜெனகா தடுப்பு மருந்தை பெறும் வேளையில் ஜூன் மாதத்தில் அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்திடமிருந்து 6,10,000 சொட்டு தடுப்பு மருந்தையும், ஜூலையில் 4,10,000 சொட்டு தடுப்பு மருந்தையும், ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 12 லட்சம் சொட்டு தடுப்பு மருந்தையும் பெறுகிறது. வேப் எனப்படும் மின் சிகரெட்டை தனது 2 வயது குழந்தை புகைப்பதற்கு கொடுத்ததாக நம்பப்படும் ஆடவரை போலீஸ் கைது செய்துள்ளனர். கம்புங் பாரு ஆயிர்பானாஸில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்ற சமூக நலத்துறை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அந்த குழந்தையை மீட்டனர். கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அரிஃபாய் தராவே இதனை உறுதிப்படுத்தினார். அந்த குழந்தை மருத்துவ பரிசோதனைக்காக தனது தாயாருடன் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பத்துகேஃப் தமான் சாபாட் ஜியாவில் அந்த குழந்தைக்கு மின் சிகரெட் புகைப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தை மின் சிகரெட் புகைக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 23 வயது ஆடவரை கைது செய்தனர். பிரபல நகைச்சுவை நடிகர் பாண்டு காலமானார். கோவிட் தொற்று காரணமாக சென்னை கிண்டியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 74 வயது நடிகர் பாண்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலையில் காலமானார். கோவிட் தொற்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது மனைவி குமுதா தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். 1975ஆம் ஆண்டு மாணவன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான பாண்டு நடிகர் திலகம் சிவாஜி, கமல், ரஜினி, அஜித், விஜய் உட்பட பிரபல நடிகர்களுடன் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளார். சேரன் இயக்கி நடித்திருந்த ஆட்டோகிராஃப் படத்தில் இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே எனும் பாடலின் மூலமாக திரையுலகில் அறிமுகமான பாடகர் கோமகன் கோவிட-19 தொற்றால் காலமானார். பார்வை மாற்றுத்திறனாளியான அவர் இசைப்பள்ளியை நடத்தி வந்ததோடு 2019ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றுள்ளார். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்ட நடிகர் சேரன், கோமகன் தமது குழுவில் 25 குடும்பங்களுக்கு கண்களாக விளங்கியவர் என்பதோடு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மேலும் ஒரு பெண் உயிரிழந்தார். அல்பர்டா மாநிலத்தில் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 50 வயது பெண் ரத்தம் உறைந்ததால் மாண்டதாக மருத்துவ அதிகாரி டாக்டர் டினா இன்ஷாப் தெரிவித்தார். ஏற்கனவே கனடாவில் கியூபெக்ஸ் மாநிலத்தில் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 54 வயது பெண் கடந்த மாதம் மரணமடைந்தார். அல்பர்டா மாநிலத்தில் 2,53,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவர் மரணம் அடைந்திருப்பது கவலை மற்றும் வருத்தத்துக்குரிய செய்தியாகும் என டாக்டர் டினா கூறியுள்ளார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.